Hi friends, Sarvana Kumar. Welcome to Power Space Solar Tech. நீங்கள் முதல் மரியானோட வீடியோ பார்க்குறதா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம விகார்டு 1 kW வைஃபை இன்வெர்ட்டர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணியிருக்கோன்னு வாங்க காமிக்கிறேன். ஆல்ரெடி இப்போ தான் எல்லா பொருளும் வந்திருக்கு. வந்து நம்ம அன்லோட் பண்ணுறோம். பேனல், பேட்டரிஸ், ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம். பேட்டரி எக்ஸைட் பேட்டரி இதுக்கு சூஸ் பண்ணியிருக்கோம் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு. பேனல் பார்த்திங்கன்னா ப்ரீமியர் எனர்ஜி டாப்கான் 580 வாட் பைஃபேஷியல் பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ரக்சர் எல்லாம் கேல்வனைஸ் அயன் ஸ்ட்ரக்சர் தான். எல்லாமே பாக்ஸ் டைப் ஸ்ட்ரக்சர் தான். நம்ம சி சேனல் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இங்கே ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் பெருசாக இருக்கும். எல்லாம் இப்படி தான் மேலே ஏற்றுறோம். ஃப்ரண்ட் சைடு தான் மேலே ஏற்றுறோம். கட்டி தான் தூக்குறோம். ஏன்னா படிக்கட்டில் பேனல் திரும்பாதுன்றதுக்காக. அது இல்லாமல் இதுதான் ஈஸி. சின்ன வீடுனால இதுதான் ஈஸி. எல்லாம் மேலே போயிடுச்சு. ஸ்ட்ரக்சர் வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா 4 பேனலுக்கு ஸ்ட்ரக்சர் போனால் ஏன்னா இதில் கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் 2 வீடு இருக்குது. 2 வீட்டுக்குமே சோலார் போடுற ஐடியா இருக்கிறதுனால 4 பேனல் ஸ்ட்ரக்சராக போட்டோம். ஃபஸ்ட்டு 1 kW ஸ்ட்ரக்சர் போட்டுடுறோம். 2 பேனல் வந்துடும். இன்னும் கொஞ்ச நாள்லேயே அவங்க அடுத்த இன்னொரு வீட்டுக்கும் 1 kW போடுறன்ற ஐடியா இருக்குது. அதனால் அவங்களுக்கு அதுக்காகவும் இப்பயே முன்னாடியே போட்டோம். எல்லாமே கிரவுண்டில் மவுண்ட் பண்ணியாச்சு. கெமிக்கல் போட்டு, லாக் ஃபிக்ஸ் கெமிக்கல் போட்டு, ஆங்கர் போல்ட் போட்டு டைட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம எப்பயுமே வைக்கிறதா இந்த ரவுண்டு உர வச்சு அதில் ஜெல்லி போட்டுருவோம். போல்நட்ஸ்லாம் எல்லாமே பார்த்திங்கன்னா எஸ்எஸ் போல்நட் தான். அதேமாதிரி இங்கே டிசிடிபி போடுறோம். கண்டிப்பாக மஸ்ட் டிசிடிபி. எல்லாருமே டிசிடிபி போடுங்க. இப்போ மழை பெஞ்சதில் நிறைய கால்ஸ் எனக்கு வந்தது. நான் டைரெக்டாக அப்படியே பேனல்லேருந்து கொடுத்தேன். என் எம்பிபிடி சார்ஜ் கண்ட்ரோலர் போயிடுச்சு, என் இன்வெர்ட்டர் போயிடுச்சு அப்படின்ட்டு. இது ஒரு டிசிடிபி போடலாம். வெறும் 2500 ரூபா தான். ஒன்றும் பெரிய விலை கிடையாது. இது போட்டிங்கன்னா உங்களோட 1 லட்ச ரூபாய்க்கு மேலே கொடுத்து இன்வெர்ட்டர் வாங்குறீங்க. அது கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். அதனால் எல்லோரும் மஸ்ட் டிசிடிபி போடுங்க. மேலேருந்து போகிறது டிசி கேபிளாக போடுங்க. டிசி கேபிள் நல்ல பிராண்டட் ஒயராக போடுங்க. பாலி கேப் அந்த மாதிரி பிராண்டட் ஒயராக போடுங்க. இங்கே இன்வெர்ட்டர் கனெக்ட் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸைட் பேட்டரி இந்த ப்ராஜெக்ட் சூஸ் பண்ணியிருக்கோம். எக்ஸைட் 200 AH பேட்டரி. 60 மந்த்ஸ் இதுக்கு வாரண்டி. 60 மந்த்ஸ் ஃபுல் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. அதேமாதிரி இந்த இன்வெர்ட்டர் பார்த்தீங்கன்னா வைஃபை இன்வெர்ட்டர். நீங்கள் எல்லாமே வைஃபைலேயே உங்கள் மொபைல்லேயே நீங்கள் இந்த இன்வெர்ட்டரை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஆன், ஆஃப், செட்டிங்ஸ் எல்லாமே எவ்ரி திங் நீங்கள் இந்த விகார்டு இன்வெர்ட்டர்லேயே பண்ணிக்கலாம். ஒன்றும் பெரிய விலை வித்தியாசம்லாம் இல்லை நார்மலுக்கும் இதுக்கும். நல்லா இருக்குது. நல்ல குவாலிட்டி இருக்குது. ஆல்ரெடி நான் இந்த வீடியோவோட இந்த இன்வெர்ட்டரோட அன்பாக்சிங் போட்டிருக்கேன். வேணால் நீங்கள் பாருங்கள். அந்த வீடியோவையும் பாருங்கள். கம்ப்ளீட்டாக என்னென்ன போட்டிருக்காங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். நல்ல குவாலிட்டி. இன்னொன்று நல்ல சப்போர்ட். டெக் சப்போர்ட் பயங்கரமாக இருக்கு. ப்ளஸ் மைனஸ் கனெக்ட் பண்ணுறோம். ப்ளஸ் மைனஸ் கனெக்ட் பண்ணும்போது இந்த போல்நட்டில் மட்டும் ஃபஸ்ட்டு அந்த போல்டுக்கு ஒரு பிளேட் வாஷர் வைக்கணும். அப்புறம் நெட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு பிளேட் வாஷர், அதுக்கப்புறம் ரிங் வாஷர் போட்டு தான் டைட் பண்ணணும். நிறைய பேர் இந்த ரிங் வாஷர்லாம் யூஸ் பண்ணுறதே இல்லை. ஏடா கூடமாக போட்டுறாங்க. ஒரே சைடு மொத்த வாஷரையும் போட்டு ஆப்போசிட் சைடில் போல்டு போடுறீங்க. அப்படிலாம் போடக்கூடாது. ஃபுல் டைட் இருக்கணும். எப்பயுமே சோலார் மட்டும் கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு பேட்டரி சார்ஜிங் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா போஸ்ட், இந்த டைட் பண்ணுற போஸ்ட் மெல்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது.
ஃபுல்லாக இன்வெர்ட்டர் இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. ஆனால் இங்கே ஃபுல்லாக மழை பெய்யுது, ஆல்மோஸ்ட் 5 o'clock ஆயிடுச்சு. அதனால் சோலார் அவைலபிள் காமிக்கல. இதில் இன்புட் அவுட்புட் வோல்டேஜ் காமிக்குது, இன்புட் அவுட்புட் சோலார் வோல்டேஜ் இதெல்லாம் காமிக்குது. பேட்டரி சார்ஜிங் போகுது, மற்றது எல்லாமே ஃபோனில் கான்ஃபிகர் பண்ணி வந்துடும். ஓவராலாக இதுக்கு ஒரு வியூ பார்த்துடலாம், பார்த்துருங்க. பேட்டரி 14 volt, டியூப்லர் பேட்டரி எல்லாமே காமிக்குது டிஸ்பிளேயில். சின்ன டிஸ்பிளே, சிங்கிள் ஒன் லைன் டிஸ்பிளே தான், ஆனால் அதிலே உங்களுக்கு எல்லாமே மேக்ஸிமம் காமிக்குது. டிசிடிவி போட்டிருக்கோம், டிசிடிவி இந்த மாதிரி க்ளோஸில் தான் இருக்கணும், ஏன்னா அதில் சர்ஜ் ப்ரொடெக்ஷன் இருக்கிறதுனால அது பஸ்ட் ஆகும்போது டீலு தெரிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எக்ஸைட் பேட்டரி வாங்க, இப்போ மேலே பார்க்கலாம். மேலே பார்க்கலாம், 4 panel, 2, அதாவது இது 2x2 சொல்லுவாங்க, 2 panel பாருங்க. எல்லாத்துலையும் ஜெல்லி போட்டு ஃபில் பண்ணிட்டோம், ஃபுல் சம்மர் ஸ்ட்ராங்காக இருக்கும். 2 panel போட்டிருக்கோம். டாப்கான் 580, டாப்கானில் பைஃபேஷியல். நீங்கள் அந்த செல் பார்க்கலாம், எவ்வளோ மைன்யூட்டாக கிட்ட 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 வச்சு பண்ணியிருக்காங்க பாருங்கள். எல்லா ஆனால் உங்களை இது 580 watt இருந்தாலும் சேம் சைஸ் தான், 540 என்ன சைஸோ அந்த சைஸ் தான். ஸ்ட்ரக்சர் பாருங்கள், ஸ்ட்ரக்சர் வந்து 3.5 inch சி சேனல் தான் போட்டிருக்கோம். எல்லாமே ஜிஐ தான், துரு பிடிக்காது. நீங்களும் ஸ்ட்ரக்சர் சூஸ் பண்ணிங்கன்னா ஜிஐ ஸ்ட்ரக்சராக போடுங்க. நல்லா நீட்டாக பண்ணிட்டோம். மேலேருந்து கீழே போகிற டிசி கேபிள்லாம் பக்காவாக பைப் கன்சீல்ட்லேயே எடுத்துன்னு போயிட்டோம். உங்களுக்கு இந்த மாதிரி குவாலிட்டியான சோலார் வேணும்னா கால் பண்ணுங்கள். பவர் ஸ்பேஸ் சோலார் டெக், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.